அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நாளை தொடங்குகிறது. பழனியாண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இந்த மாநாடானது நடத்தப்படுகிறது. மாநாட்டை அமைச்சர் பெரியசாமி தலைமை தாங்கி தொடங்கி வைக்கிறார். பழனியில் உள்ள பழனியாண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நாளை தொடங்குகிறது. இந்த நிலையில் பழனி மலைவடிவில் அறுபடை வீடு கண்காட்சி அறைக்கும் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் ஜெரி இணைகிறார். வணக்கம் ஜெரி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வினை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படுகிறது. இந்த இறுதி ஏற்பாடுகளை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஏற்பாடுகளிலேயே மக்கள் கவனத்தை இந்த அரங்கம் மக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த அரங்கத்தில் என்னென்ன எல்லாம் இருக்குது என்று பார்த்தோமையானால், இந்த அரங்கத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது கோயிலின் உள்ளே நுழைவது போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. கல்லால் கட்டப்பட்ட சுவரும் தூண்களும் அமைப்பது போன்ற இந்த காட்சி அமைக்கிறது. உள்ளே நுழையும் பொழுது 3000 புத்தகங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3000 புத்தகங்கள் விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து புத்தகங்களுமே முருகனுடைய வரலாறு, முருகனுடைய கட்டுரை, முருகனுடைய பாடல் என்று முருகரை பற்றியமான புத்தகங்கள் மட்டுமே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த அறைக்கு செல்லும் பொழுது 3D வடிவமைப்பில் முருகனுடைய பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த பாடலை சிறப்பு கண்ணாடி கொண்டு அணிந்து கொண்டே இந்த பாடலை பார்க்க முடியும். இந்த பாடலை பாடகர் பா விஜய் எழுதி இதனை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் ஒரே நேரத்தில் 100 பேர் அமர்ந்து 10 நிமிடம் பார்க்கக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அடுத்த அறைக்கு சென்றோமேயானால் அங்கே VR விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய தல வரலாறு, முருகனுடைய வரலாறு என கண் முன்னே காண்பது போன்ற ஒரு வீடியோவையும் அங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அறுபடை வீடுகளில் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் பார்க்கும் பொழுது நேரே, அதாவது 1 மீட்டர் இடைவெளியிலே நம்ம முருகரை பார்ப்பது போன்றும் இந்த தல வரலாறை பார்ப்பது போன்றும் அங்கு ஒரு காட்சி அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது பக்தர்கள் காணிக்கை அளிக்கும் பொழுது டிஜிட்டல் முறையிலே காணிக்கை அளிப்பதற்காக QR கோடும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி வெளியே வந்து பார்க்கும் பொழுது இந்த அரங்கத்தினுடைய நுழைவு வாயில் பழனியில் இருக்கக்கூடிய மலை அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலே சற்று மேலே பார்த்தோமையானால் இங்கு மேலே சிவன் பார்வதி சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எதனை நினைவூட்டுகிறது என்றால், முருகர் தாய் தந்தையரிடம் கோபித்துக் கொண்டு இங்கு பழனிக்கு வரும்பொழுது அவரை சமாதானப்படுத்துவதற்காக சிவனும் பார்வதியும் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியினை நினைவுபடுத்துவதற்காக மலையின் மீது சிவன் பார்வதி அமர்ந்திருப்பது போன்ற இந்த சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அருகே சித்தர்கள் மற்றும் நந்தி சிலைகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நுழைவு வாயிலேயே போர் யானைகள் 2 இருக்கிறது. அதன் அருகே ஒரு குகையும் இருக்கிறது. அந்த குகையிலே முருகர் ராஜா போன்ற ஒரு வேடம் அணிந்து நிற்பது போன்ற ஒரு சிலையும் அமைக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.